இந்த வீடியோல நம்ம கோட் சிக்னல் அப்படிங்கற ஒரு காம்படிட்டிவ் புரோகிராமிங் வெப்சைட்ல இருக்கிற ஒரு குவெஸ்டனை சால்வ் பண்ண போறோம். சி கான்செப்ட்ஸ் நான் C++ல வீடியோல கவர் பண்ணாததெல்லாம் வந்து புரோகிராம்ஸா பார்க்கலாம் நான் சொல்லிருந்தேன் இல்லையா? சோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். இஃப் எல்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம இதுல இருக்கிற ப்ரோக்ராமா நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கான்னு தெரியல, பட் இந்தியாவில் இருக்கிற ரொம்ப நல்ல டாப் காலேஜஸ்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் இல்லை இன்ஜினியரிங் ஒரு எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் சரி, ஆனால் வந்து உங்களுக்கு ஐடியில் போகணுன்ற ஆஸ்பிரேஷனோடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். பட் உங்களுக்கு எடுத்த உடனே வந்து சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அதுலலாம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ்லாம் வந்து ரொம்ப பக்காவாக தெரிஞ்சிருந்தால் தான் அதில் இருக்கிற நிறைய க்வெஷ்சன்ஸை சால்வ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் பேசிக்ஸ்க்கும் வந்து சில வெப்சைட்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ கோட் சிக்னல் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான். அந்த கோட் சிக்னல்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்குள்ளே ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரோக்ராமிங் க்வெஷ்சன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து நல்ல மூளையை யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுற மாதிரியான க்வெஷ்சன்ஸாக இருக்கும். அதுவே கொஞ்சம் நீங்கள் ஃபன்னாக பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா நீங்கள் வந்து மற்ற ப்ரோக்ராமர்ஸோட கம்பீட் பண்ணலாம். உங்களுக்கு அதில் வந்து ரேங்கிங்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் எப்படி பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேங்க்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வெப்சைட்ஸை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கோட் சிக்னல்குள்ளே லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்கேட்னு ஒன்று இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் வந்து கோர் அப்படின்னு இருக்குல்ல அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நம்ம இந்த அட் தி கிராஸ் ரோட்ஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்குள்ளே பார்த்தோன்னா ரீச் நெக்ஸ்ட் லெவல்னு இருக்குது, பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்களாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம இந்த நாப்சாக் லைட் அப்படின்ற இந்த க்வெஸ்சனை இப்போ சால்வ் பண்ணலாம். க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ ஃபவுண்ட் டூ ஐட்டம்ஸ் இன் அ ட்ரெஷர் செஸ்ட். ஏதோ ஒரு ட்ரெஷர் செஸ்ட்டில் உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் கிடைக்குது. த ஃபர்ஸ்ட் ஐட்டம் வெயிட் 1 அண்ட் இஸ் வர்த் வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐட்டமோட வெயிட் வந்து நம்ம டபிள்யூ ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம், அதோட வேல்யூ வந்து வேல்யூ 1 அதோட வேர்த். அதே மாதிரி செகண்ட் ஐட்டமோட வெயிட் வந்து டபிள்யூ டூ, அதோட வேல்யூ வந்து வி டூ. இந்த மாதிரி ரெண்டு ஐட்டம் வந்து உங்களுக்கு ட்ரெஷர் செஸ்டில் கிடைக்குது. இதில் வாட் இஸ் த டோட்டல் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி ஐட்டம்ஸ் யூ கேன் டேக் வித் யூ அஸ்யூமிங் தட் யுவர் மேக்ஸ் வெயிட் கெப்பாசிட்டி இஸ் மேக்ஸ் டபிள்யூ அண்ட் யூ கான்ட் கம் பேக் ஃபார் தி ஐட்டம்ஸ் லேட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு ஐட்டமில் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை நீங்கள் தூக்கிட்டு போகலாம், ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் வந்து இவ்வளோ வெயிட்டு தான் உங்களால் தூக்க முடியும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த வெயிட்டுக்கு மேலே உங்களால் தூக்க முடியாது. அந்த வெயிட்டுக்குள்ளேயே நம்ம ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம், எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி இருக்கோ அதை தானே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, என்னென்னா இந்த மேக்ஸ் வெயிட்டை தாண்டக்கூடாது, ஆனால் மேக்ஸிமம் வேல்யூ வர மாதிரி ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு வரணும். ஸோ நீங்கள் மொத்தம் எவ்வளோ வேல்யூ எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. Note that there are only two items and you can't bring more than one item of each type. That is, you can't take two first items or two second items. Item 1 வந்து வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கா அதனால் அதுவே நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் அப்படிலாம் பண்ண முடியாது. இது ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் இருக்குது, இதில் எது முடியுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அவ்வளோ தான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது வேல்யூ 1 10 இருக்குது, வெயிட் 1 வந்து 5, வேல்யூ 2 6 இருக்குது, வெயிட் 2 வந்து 4. மேக்ஸிமம் நீங்கள் 8 தான் தூக்கிட்டு வர முடியும், வெயிட் வந்து மேக்ஸிமம் 8 தான் தூக்கிட்டு வர முடியும். அப்போது நம்ம மொத்தமாக எவ்வளோ வேல்யூ எடுத்துகிட்டு வருவோம்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ எதுக்கு ஜாஸ்தி இருக்குது பாருங்கள், வேல்யூ 2 6 இருக்கானா, வேல்யூ 1 எவ்வளோ இருக்குது 10 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நம்ம அதுதான் பார்ப்போம் இல்லையா? அதோட வெயிட் எவ்வளோ இருக்குது, 5 கிலோன்னு வச்சுக்கோங்களேன், 5 கிலோ இருக்குது. ஓகே, அப்போ நம்ம கண்டிப்பாக ஐட்டம் 1 எடுத்துருவோம். ஐட்டம் 2 சேர்த்து எடுத்துகிட்டு வர முடியுமா? ஆனால் முடியாது நம்மளால், ஏன்னா ஐட்டம் 2 வெயிட் வந்து 4. இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா 9 கிலோ வந்துடும், மொத்தம் 8 கிலோ தான் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாவது ஐட்டத்தை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது, முதல் ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட வேல்யூ எவ்வளோ எடுத்துகிட்டு வருவோம், 10 அப்படின்ற வேல்யூ தான் நம்ம கையில் இருக்கும், அதுதான் வந்து நம்ம ஆன்சராக கொடுக்கணும். சில சமயம் ரெண்டு ஐட்டமும் தூக்கிட்டு வர முடியும், ப்ரொவைடட் வெயிட் வந்து மொத்த வெயிட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் தூக்கிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் ஒரு தடவை அந்த எக்ஸாம்பிள்ஸை கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. க்வெஸ்சனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இஃப் கண்டிஷன் செக் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்களே எழுதிடலாம்.
ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த ரூம்குள்ளே போறீங்க, ரெண்டு வெயிட் இருக்கு ஓகேங்களா, இவ்வளோதான் மேக்ஸிமம் நீங்கள் தூக்கிட்டு வர முடியும். ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். அதுவே இதை விட கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்தையுமே தூக்கிட்டு வந்துடலாம் இல்லையா. ஸோ அதாவது V1 + V2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதுதான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துடலாம். அதுதான் வந்து நம்மளோட டோட்டல் வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, அதை கோடில் எழுதிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பார்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இங்கே தான் நம்ம வந்து கோட் எழுத போகிறோம். நம்ம இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸாக தான் வச்சுருப்பாங்க, அதாவது நாப்சாக் லைட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க இதெல்லாம் நமக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க. நம்ம அந்த இன்புட்லாம் வச்சுட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது, C++ தான் இல்லை. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது லாங்குவேஜில் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் கேஸஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதாவது இந்த செட் ஆஃப் இன்புட்ஸ்க்கு இதுதான் அவுட்புட் வரணும் அப்படின்றதுனால இந்த இன்புட்லாம் கொடுத்தா நம்ம கரெக்டாக இந்த அவுட்புட்டை கண்டுபிடிச்சி சொல்கிறோமா அப்படின்னு இதே மாதிரி பல செட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ்க்கு அவங்க கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் பண்ணாதான் வந்து நம்ம சொல்யூஷன் கரெக்ட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த Value1, Value2 அப்படி ஃபுல்லாக இருக்கிறது பதிலாக நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு வெயிட்டையும் ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். W1 + W2 கண்டுபிடிச்சிட்டு அது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மார்க்ஸ் வெயிட்டாக இருந்துச்சுன்னா, இங்கே ஈக்குவல் டு நீங்கள் கொடுக்கணும், லெஸ் தேன் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த மார்க்ஸ் வெயிட் வரைக்கும் நம்மளால் தூக்கிட்டு போக முடியும். 15 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 15 வந்துச்சுனாலும் ஓகே, 16 தான் வரக்கூடாது. ஸோ அதனால் இந்த ஈக்குவல் டு கொடுக்காமல் விட்டிங்கன்னா சில கேஸ்லாம் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக எல்லா கண்டிஷனும் கொடுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் மேக்ஸ் வெயிட்டை விட கம்மியாக தான் இருக்குது, அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போக முடியும். அதனால இந்த ரெண்டுத்தோட வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கலாம், V1 + V2 அதுதான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஆன்சர், டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். நீங்கள் எல்லா சினாரியோஸையும் யோசித்து ஹேண்டில் பண்ணணும் இல்லையா. இப்போது இது ஒர்க் அவுட் ஆகலான்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க ஆனால் ஜாஸ்தியாக இருக்குது மேக்ஸ் வெயிட்டை விட, அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யலான்னா இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்ப்போம். சப்போஸ் V1 > V2 பார்ப்போம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது Value1 தான் ஜாஸ்தி, நம்ம முதல் ஆப்ஜெக்டை தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ண போகிறோம். ஓகே, டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட முடியாது, அந்த W1 வந்து மேக்ஸ் வெயிட்டை விட கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும், இருந்தால் தான் வந்து நம்மளால் தூக்கிட்டு போக முடியும். இந்த இடத்துல நீங்கள் >= = கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னா எது எதை எடுத்துகிட்டு போனாலும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை இல்லையா. ஸோ அதனால் இந்த கண்டிஷனை நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம், இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஐட்டமே எடுத்துகிட்டு போகலாம். அதனால் V1 வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஒரு V1 வந்து >= = V2 இருந்து அதே சமயம் அதோட வெயிட்டான W1 வந்து மேக்ஸ் வெயிட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, >= = மேக்ஸ் வெயிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரிட்டர்ன் V1 அப்படின்னு கொடுத்துடலாம். இதில் வந்து இந்த ஆர்டரிங் ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து என்ன கிளியராக புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல, டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியிலே போயிடும், அவ்வளோதான், இதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ இந்த இடத்துக்கு வருதுனாலே என்ன அர்த்தம், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருந்துச்சுனா தான் இந்த இடத்துக்கே அது வரும், ட்ரூ ஆயிருந்துச்சுனா தான் ரிட்டர்ன் ஆகி போயிருக்கும்ல ஃபங்க்ஷனை விட்டே. ஸோ அதனால் இங்கே எல்ஸ் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, இந்த மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் எல்ஸ் வந்து கொடுத்தா தப்பு இல்லை, பட் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா இங்கே வருதுனாலே என்ன அர்த்தம், இதுக்குள்ளே போகலன்னு அர்த்தம், போயிருந்தால் அது ரிட்டர்ன் ஆகிருக்கும். அதனால் இந்த மாதிரி எழுதுகிறப்போ ஆர்டரிங் ரொம்ப முக்கியம், நீங்கள் இந்த இஃப்பை முன்னாடி கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகாது. சரி, இப்போது அடுத்த கண்டிஷன் நம்ம எழுதுவோம், இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா தான் அது இந்த இடத்துக்கே வரப்போகுது, அதாவது ரெண்டுமே ஆட் பண்ணாலும் அது மார்க்ஸ் வெயிட்டை விட ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி V1 வந்து பெருசு கிடையாது, அப்போ என்ன அர்த்தம், V2 தானே பெருசுன்னு அர்த்தம், இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டமை நம்மளால் தூக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம V2 எடுத்துகிட்டு போயிட முடியுமானா செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அந்த W2 வந்து மார்க்ஸ் வெயிட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம V2-ஐ எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ நம்ம என்ன செக் பண்ண போகிறோன்னா, அந்த W2 வந்து மேக்ஸ் வெயிட்டை விட கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இருந்துச்சுன்னா வந்து நம்ம ரிட்டர்ன் V2 அப்படின்னு கொடுத்துக்கலாம், V2 தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இதோட அவ்வளோதானா, நம்ம எல்லா சினாரியோவையும் கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், கம்மியாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன செக் பண்ணுறோம், V1 வந்து >= V2 பார்க்குறோம், அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை நம்மளால் தூக்கிட்டு போக முடிஞ்சிச்சுன்னா தூக்கிட்டு போகிறோம். ஓகே, அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம், V2 தானே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டமை நம்மளால் தூக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால் V2-க்கு செக் பண்ணி பார்க்குறோம், அது வந்து W2-ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு போயிடுறோம்.
அதுவும் ஓகே. V2 பெருசாக இருந்து அது மேக்ஸ் வெயிட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம V2 எடுத்துட்டு போயிடலாம். ஒருவேளை அது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? V1 வேல்யூ கம்மினாலும் பரவாயில்லன்னு நம்ம அந்த V1 எடுத்துட்டு போகணும்ல. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஒருவேளை இது ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வர முடியாது இல்லையா? V1 வேல்யூ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம அதை எடுத்துகிட்டு வரணும். அது வந்து மேக்ஸ் வெயிட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம V1 எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கான கண்டிஷனை நான் இப்போது எழுத போகிறேன். அதாவது இஃப் இந்த W1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸ் W-ஆக இருந்துச்சுன்னா அப்போ நான் வந்து V1 எடுத்துக்கிறேன். அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே வந்து ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எந்த ஒரு வெயிட் எடுத்தாலும் அது மேக்ஸ் வெயிட்டை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னா நம்மளால் எதையுமே தூக்கிட்டு வர முடியாது. அப்போ வந்து ரிட்டர்ன் 0 அப்படியே இருக்கட்டும், கரெக்டாக இருக்கும். இது ரன் டெஸ்ட் இருக்குது. இதை ரன் பண்ணால் வந்து எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. இதில் ஒன்று ரெண்டு உங்களுக்கு ஃபெயில் ஆகுதுன்னாலும் அந்த இன்புட்க்கு வந்து மறுபடியும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம எந்த சினாரியோவை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே கஸ்டம் டெஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அது நீங்களாக கூட கொடுத்துக்கலாம். ஆட் கஸ்டம் டெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளாவே இந்த இன்புட்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக நம்மளே டெஸ்ட் கேஸ் எழுதிக்கலாம். இது ஆக்சுவலாக 15 டெஸ்ட் இருக்குது. நம்ம ரன் பண்ணுறச்சே அது வந்து ஒரு 8 டெஸ்ட்டு தான் வந்து செக் பண்ணுது. நம்ம வந்து இதை சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் அந்த ஹிடன் டெஸ்ட்டெல்லாம் அது வந்து செக் பண்ணும். எல்லாமே பாஸ் ஆச்சுனாலும் கரெக்டுன்னு வரும். உங்களுக்கு க்வெஸ்சனை படிக்கிறச்சே கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து நிதானமாக யோசிச்சு பாருங்கள். அதை வந்து நீங்கள் ரியல் லைஃபோட நீங்களே ஒரு ரூம்குள்ளே போய் எடுக்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியும் இல்லையா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். நீங்கள் அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸை வந்து அப்படியே நீங்கள் கண்டிஷன்ஸாக ப்ரோக்ராமில் எழுதணும், அவ்வளோதான். இதில் இருக்கிற மற்ற க்வெஷ்சன்ஸ் எல்லாமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.